வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். இந்தியாவின் பண்பாடு எத்தகையது என்பதற்கு சில உதாரணங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். சர்தார் வல்லபாய் படேலிடம் ஒருவர் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படி என்று கேட்கிறார். மை கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொல்கிறார். அழகாக பதில் சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்றால் ஒரு உண்மையான ஒரு சம்பவம் என்னவென்று பார்த்தால், தென்னாப்பிரிக்காவில் சிறந்த மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர் ஜாண்டி ரோட்ஸ். ஸோ ஜாண்டி ரோட்ஸ் என்ற ஒரு கிரிக்கெட் வீரர், அவர் பார்த்தோம் என்றால் அவர் இந்தியாவை பற்றி அழகாக சொல்கிறார். இந்தியா வந்து ஒரு இந்துக்கள் நாடு என்பதால் இந்துக்கள் முன்னுரிமை இருக்கும் என்று ஜாண்டி ரோட்ஸ் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் தான் உண்மையை அறிந்தபோது 2 லட்சம் உலகிலே அதிகமான மசூதிகள் உள்ள நாடு, 2 லட்சம் மசூதிகள் உள்ள நாடு நம்ம இந்தியா மட்டுமே. ரம்ஜான் தொழுகை பொழுது மசூதிகள் இடமில்லாமல் மும்பையில் பிள்ளையார் கோயில் வழிபட்டதெல்லாம் உண்டு. இதெல்லாம் பார்த்து வியந்து போகிறார் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஜாண்டி ரோட்ஸ். இதற்காகவே தனது மகளுக்கு இந்தியா என்று பெயர் வைத்துள்ளார். இதை விட நமது இந்திய பண்பாட்டு சிறந்த எடுத்துக்காட்டு வேறு எதுவும் இல்லை. அவரே சொல்கிறார், இந்திய நாடு அனைத்து நாடுகளுக்கும் ஒரு முன்னுதரமாக திகழ்கிறது என்று அது சொல்கிறார். தமிழில் படித்து மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். அவர் சொல்கிறார், அரிஸ்டாட்டில் விட மிகப்பெரிய ஒரு தத்துவ மேதை அதுவும் இந்தியாவில் இருக்கிறார், அதுவும் தமிழகத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார். யார் என்று சொல்லும்போது தான் மிக அழகாக சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களால் நன்னையும் செய்து விடல். நமக்கு தீமையே செய்தாலும் நன்மை செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும். ஒரு கருத்து, இந்த ஒரு கருத்தை எந்த ஒரு அறிஞரும் சொல்லவில்லை, திருவள்ளுவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார் என்று நமது பண்பாடை வந்து மிக அழகாக வெளியே விவரிக்கிறார்கள். அதனால் மாணவர்களை நமது இந்திய கலாச்சாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.